நல்லா செய்வேன். நல்லா இருந்தா கோயிலுக்கு ஏன் வர? இங்கயாவது சினிமாவுக்கோ பார்க்குக்கோ போயிருப்பேன். என்னங்க கொஞ்சம் நில்லுங்க. ஏன் என்னாச்சுங்க? அன்னைக்கு பார்த்தப்போ இடது கால் இல்ல, இன்னைக்கு பார்க்கும்போது வலது கால காணோம். ஒண்ணும் இல்லைங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஓகே. இது உங்க வலது கால், இப்ப உங்க வலது கால் என் இடது பக்கம் இருக்கு. இப்ப பின்னாடி வாங்க. இப்போ உங்க வலது கால் என் வலது பக்கம் தான் இருக்கு. கிளியர்? கிளியருங்க. அன்னைக்கு முன்னாடி இருந்து பார்த்தேன், இன்னைக்கு பின்னாடி இருந்து பார்த்தேன். அதுதாங்க கன்ஃபியூஷன். அதுக்கு தாங்க கொஞ்சம் முன்ன பின்ன பார்க்கணும்னு சொல்வாங்க. எங்க? ஹலோ ஹலோ. என்னங்க முன்ன பின்ன பார்க்கணும்னா இப்படி இல்ல? என்னவங்க அந்த கடவுள் உங்களுக்கு ரொம்ப துரோகம் செஞ்சுட்டாரு. என்ன செஞ்சாரு? இவ்வளவு புத்திசாலித்தனத்தையும் கொஞ்சம் அழகையும் கொடுத்தவர் ஒரு காலை பறிச்சுக்கிட்டாரு. ஒரு கால்? ஒரு கால் எப்படிங்க வச்சீங்க? சாதிக்கணும்னு நினைச்சா எதை வேணாலும் செய்யலாம். சொல்றீங்க கடவுளே, இது தெரியாம நான் கால் காலம் நீ ஏமாத்தியா? என்னங்க சொல்றீங்க நீங்க? என்ன விரும்புறீங்களா? அப்போ யார கல்யாணம் பண்ணிக்குவீங்க? காதலிக்கிறது கல்யாணம் பண்ணிக்கதானே. ஒருவேளை என்ன கல்யாணம் செஞ்சுக்க முடியாம போனா? அதுக்கப்புறம் வாழ்க்கையில கல்யாணமே செஞ்சுக்க மாட்டேன். நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. அனாவசியமா காதல் கீதல்னு உங்க மனச அலைய விடாதீங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படியே எனக்கு உங்களை பிடிச்சிருந்தாலும் கூட எங்க அண்ணன் முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏன் அப்படி? எனக்கு என்ன வேணுங்கிறது என்னை விட என் அண்ணனுக்கு நல்லா தெரியும். நான் கட்டிக்கிற துணிமணில இருந்து கட்டிக்க போற புருஷ வரைக்கும் எல்லாமே என் அண்ணன் செலக்ஷன் தான். ஆனா உண்மையிலேயே காதல் கல்யாணங்கிறது நம்ம பர்சனல் இல்லையா? என் அண்ணன் மேல நான் உயிரிய வச்சிருக்கிறப்போ எனக்குன்னு பர்சனல் எதுவும் இல்லை. அதுக்காக உங்க அண்ணன் ஒரு நொண்டியையோ குருடனையோ கல்யாணம் பண்ணிக்க சொன்னா கட்டிக்குவீங்களா? நிச்சயமா கட்டிக்குவேன். என் அண்ணன் சந்தோஷத்தை தவிர எனக்கு வேற எதுவும் முக்கியம். இது பாருங்க, கள்ளமில்லாத உங்க மனசு பார்த்து கொஞ்சம் டீஸ் பண்ணலாம் நினைச்சேன், அதான் நொண்டியா நினைச்சேன். நான் உங்ககிட்ட பழகினதை தப்புன்னு நினைச்சீங்கன்னா என் அண்ணனுக்கு தெரியாம நான் பண்ண முதல் தப்பு இதுதான். இனிமே இந்த தப்ப நான் பண்ண மாட்டேன். அது இல்லைங்க. ப்ளீஸ், இனிமே நீங்க எது என்கிட்ட பேசினாலும் என் அண்ணன் கிட்ட தான் பேசணும். ஓகே? பாத்தியாடா, அவளுக்கு பிடிச்சிருந்தாலும் எனக்கு பிடிச்சாதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. அவ மனசுக்கு பிடிச்சவனையே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அண்ணனா என்னுடைய கடமை. அந்த பையன் எப்படிப்பட்டவன், அந்த குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு நாம எப்படியாவது தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அவங்க நல்லவங்களான்னு தம்பியை கேட்டு வந்துறேன். கிழிஞ்சது போ. இந்த உலகத்துல எந்த அயோக்கியனை கேட்டாலும் தன்னை நல்லவன் தான் சொல்லி. அப்புறம் எப்படி? அதாவதுடா, அவங்க வீட்டுக்கு நாம வேலைக்காரங்களா போறோம். அவங்க கூட வேறு அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும். வீட்டுல வேலைக்கு இவ்வளவு பேர் இருக்கும்போது நீ வேலைக்காரனா போறது என்ன? விடுறா, எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் வேலைக்காரங்க மூலமா தான் விஷயங்கள் வெளியே வரும். அது என்னவோ, நீங்க வேலைக்காரன போறது எனக்கு பிடிக்கல. டேய், எல்லாம் தங்கச்சிக்காக தான்டா. அண்ணா, உங்களுக்கு தங்கச்சியா பிறந்தது அவங்க அதிர்ஷ்டமோ இல்ல அவங்களுக்கு அண்ணனா பிறந்தது உங்க அதிர்ஷ்டமோ எனக்கு தெரியாது. ஆனா உங்ககிட்ட நான் வேலைக்காரனா இருக்கிறது என்னோட அதிர்ஷ்டம். மூடு வா. சொல்லுங்க. உங்க வொர்க்கர்ஸ்க்கு நீங்க குவார்ட்டர்ஸ் கட்டி கொடுத்துருக்கீங்க, ஒவ்வொரு பண்டிகைக்கும் போனஸும் கொடுக்குறீங்க. தொழிலாளிங்களால நான் சம்பாதிக்கிறேன், அந்த சம்பாதியத்தை அவங்களுக்கு செலவழிக்கிறேன். தட்ஸ் ஆல். நான் எதுக்காக சொல்றேன்னு நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல. நமக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு இப்படி எல்லாம் செய்யறது நம்ம கடமை. அப்கோர்ஸ். ஆனா உங்களை பார்த்து என் ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ்
அதே மாதிரி நாங்களும் செய்யணும்னு எதிர்பார்க்கறாங்க. தப்பு என்ன இருக்கு? அப்படி கொடுத்தா நான் என் ஃபேக்டரி மூட வேண்டியதான். அதனால தொழிலாளங்க விஷயத்துல நீங்க உங்க முடிவை மாத்திக்கிறது நல்லது. மிரட்டுறீங்களா? இல்ல, எச்சரிக்கிறேன். ப்ளீஸ். இவங்க வேலை தேடி தான் டவுனுக்கு வந்திருக்காங்களா? அந்த வேலையை நம்ம வீட்லயே பாக்கட்டுமேன்றா இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். நல்ல வேலை பண்ணிருக்கல. நல்லவங்க எப்போதுமே நல்லதுதாங்க செய்வாங்க. ஐயா, நீங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. ஓகே, ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா. சரிங்க. அண்ணே, ரொம்ப பெரிய இடம் தானே. எப்படியோ ஈஸியா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். இனிமே வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். எங்க இருந்துனே ஆரம்பிக்கலாம்? பெருக்கிறதுல இருந்தா துடைக்கிறதுல இருந்தா நாம வந்த வேலைடா. தம்பி மாதிரி அவங்க எல்லாம் எவ்வளவு பாசமா பாத்துக்கறாங்க. சொந்த தம்பி இல்லையா? ஆமா அண்ணே, அவங்க எல்லாம் சித்தப்பா பெரியப்பா பசங்களா. இங்க வேலை பாக்குறவங்க சொன்னாங்க. என்ன தொங்கோட நிக்கிற? ஆடி மாசம் கூழுத்த கலெக்ஷன் கிளம்பிடியா? இல்ல டாலிங், இந்த குண்டுமல்லி மதுரத்துக்கு மதுரை குண்டுமல்லி தர போறேன். உதிருச்சி வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமன் பேர சொல்லி சொல்லி. சிவபூஜில கரடி பொண்ண மாதிரி இந்த காட்டு சொல்ல தாங்க முடியல. ஏண்டா தண்ணி கொண்டாடுறதுக்கு இவ்வளவு நேரமா? ஆட இரு முதலாளி வரேன். ஐயோ, பானை வரைக்கும் சைனட்லயே அந்த ஆள் வேற கத்திக்கிட்டே இருக்கான். என்ன பண்றது? என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா வீட்டுல அது எடுத்துதான் முதலாளி. ஏண்டா தவிச்ச வாய்க்கு தண்ணி கட்டா செத்ததுக்கு பால் ஊத்தான் வருவியா?
உங்க பொண்ணுதான் நைட் டிஃபனுக்கு புரோட்டா மாவு பசையணும், கொஞ்சம் ஒத்தாச பண்ணுன்னு சொன்னாங்க. எத்தனை கிலோ மாவு? 10 கிலோ முதலாளி. ஏம்மா? அப்பா, பையன் நல்லா மாவு பசைஞ்சானா? ஏதோ பரவாயில்லப்பா. என்னடா சாப்பிடாம யோசனை பண்ணிட்டு இருக்க? சின்னையா மனசுக்குள்ள யாரோ இருக்காங்க போல இருக்கியா? உங்க மனசுல இருக்கிறது யாருன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுக்கோம். சொல்றதுக்கு இவ்வளவு தேங்குறீங்க? ஒரு வேளாந்த பொண்ணு நமக்கு ஏத்த பொண்ணு இல்லையோ, ஏழை விட்டு பொண்ணுங்களா? என்னதான் ஏழை பொண்ணா இருக்கட்டுமே, என் தம்பி விரும்பிட்டானா அவன் இந்த வீட்டு மருமகதான். ஒருவேளை அவங்க நம்மளோட ரொம்ப பெரிய இடமா இருந்தா? இருந்தாலும் அவன் நம்ம வீட்டுக்கு மருமகளா வருவான். எப்படி? ஏன்? எங்க தம்பி ஆசைப்பட்டதுனால நாங்க குடும்பத்தோட போய் அவங்க காலில் விழுந்து கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுவோம். தம்பி, அண்ணன்னு சொன்னாலே கொஞ்சம் பயபக்தி இருக்கத்தான செய்யும். என்னடா பேசுற? அந்த பொண்ணோட விருப்பத்துக்கு எதிரா இருக்க அவங்க அண்ணன் யாரு? யாரா? என்னங்க நீங்க? எவனா இருந்தா எனக்கு என்னடா? அவங்க அண்ணனுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு, என்ன குத்திடுவானா? இங்க பாருங்க தம்பி, நேரா அவங்க அண்ணன் கிட்ட போய் உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிடுங்க. ஒவ்வொடியோ அடிச்சுட்டா? தனியா போனீங்கன்னா நசுக்கிடுவாரு, இவர் கூட வந்தாருன்னா ஒண்ணு ஆகாது. அது எப்படி? அது வந்து எங்க அண்ணன் வாய திறந்து ஒரு வார்த்தை சொன்னாலே அது பழிச்சிருங்க. சரி, நாளைக்கே போய் அவங்க அண்ணன் கிட்ட பேசிடுவோம். நாளைக்கு வரைக்கும் எதுக்குங்க? இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா, உடனே அங்க போய் அவங்க அண்ணன் கிட்ட பேசி தாம்பரத்தை மாத்திக்குவோம். நம்ம பையன் நமக்கு தெரியாம எவ்வளவு பெரிய இடம் பிடிச்சிருக்கான். ஆமா, ஆஹா, வீடு ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா ஆமா, குடும்பத்தோட வந்துட்டாரே. வாங்க வாங்க அண்ணா. இதா லட்சுமி. மகாலட்சுமி மாதிரி இருக்கா? லட்சுமி எங்க அண்ணனுங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. அம்மாடி, உங்க அண்ணனை கூப்பிடுமா? அண்ணே அண்ணே. என்னங்க எல்லாரும் சில மாதிரி நின்னுட்டீங்க, உட்காருங்க. எங்க வீட்டு வேலைக்காரன், இந்த வீட்டு எஜமான. வேலைக்காரனா? இவர் என் அண்ணன். தம்பி சொல்றது உண்மைதாமா? நீ அவரும் பேசிட்டு இருந்ததும் அண்ணன் பாத்துட்டாரு. நீ வாழ போற அந்த இடம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு ஒரு வேலைக்காரனா போனாருமா. வாங்க. என்ன அண்ணன் இது? மகாராஜாவா இருக்க வேண்டிய நீ ஒரு வேலைக்காரனா? மகாராஜாவா இருந்தாலும் இந்த தங்கச்சிக்கு அண்ணந்தானம்மா. தங்கச்சிக்காக எங்க வீட்டுல வேலைக்காரனா சேர்ந்து வீட்டை தொடச்சு ஷூ பாலிஷ் எல்லாம் செஞ்சிருக்கீங்கன்னா நம்பவே முடியல. கூட பிறந்த ஒருத்திய எப்படியாவது உதறி விடணும்னு நினைக்கிற இந்த காலத்துல உங்களை மாதிரி அண்ணன் கிடைக்கிறது உங்க தங்கச்சியோட அதிர்ஷ்டம் தான். அவ என் தங்கச்சி இல்லைங்க, என்னோட உயிர். அண்ணன் பேச்ச மீறாத தங்கச்சி, தங்கச்சி மேல உயிரிய வச்சிருக்கான். இந்த மாதிரி சம்பந்தம் கிடைக்கிறதுக்கு நாங்க உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும். என்ன எதுக்கே யோசிக்கிறீங்க? தாம்பூலத்தை மாத்திக்கலாமே. இந்த வீட்டுக்கு பெரியவர் எங்க சித்தப்பா, இவர் கையாலேயே தாம்பூலத்தை மாத்திக்கலாம். இதைத்தானே செய்வாங்க.
அவங்க இருந்திருந்தா எனக்கு மட்டும் இல்ல உனக்கும் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. முதல்ல உன் கல்யாணம் முடியட்டுமா? உன் கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் தான் என் கல்யாணம். எப்ப செஞ்சுக்குவேன்னு சொல்லு. செஞ்சுக்கிறேம்மா. நான் உன்னை எவ்வளவு அன்பா பாத்துக்கிறேனோ எனக்கு வர மனைவி கூட உன்னை அவ்வளவு அன்பா பாத்துக்கணும். அந்த மாதிரி ஒருத்தி கிடைச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா செஞ்சுக்கிறேன். ஒருவேளை அந்த மாதிரி பொண்ணு கிடைக்கலன்னா?